ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானகி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நிறைய தேவைப்படுது. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோஸ்லாம் போட்டுடலாம். பொட்டேட்டோஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, 2 times 3 times. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வேகட்டும், அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரே சைடு வெந்துடும். அதனால் திருப்பி போட்டிங்கன்னா இந்த சைடும் நல்லா வேகணும்னு திருப்பி போடுங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மைல்டாக பண்ணுங்கள், இல்லைனா பொட்டேட்டோஸ்லாம் உடஞ்சிரும். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கட்டும், இல்லைனா உடஞ்சிடும். அதே ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 2 times இந்த மாதிரி மூடி வச்சு 10 minutes வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 spoon மஞ்சத்தூள், உப்பு 1 spoon. எல்லாம் ஃபுல்லாக பரவுற மாதிரி தூவி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்துலேயும் மஞ்சத்தூள் பரவணும், உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பொட்டேட்டோ ஒருவல் எல்லா குழம்புக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வெங்காயம் தக்காளி எதுவும் போட வேண்டியதில்லை. ஆயிலே ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 spoon. நீங்கள் நல்லா தூவி விடுக்கோங்க. பெரிய ஸ்பூனில் 1 spoon. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிடுந்தால் அப்படி இருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும், இல்லைன்னா மசாலாஸ் தான் தீஞ்சு போய்டும், நல்லா இருக்காது. வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணி ஒரு 5 minutes நம்ம ஃப்ரை பண்ணோன்னா பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிளகாத்தூளுடைய ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் மிளகாத்தூள் நல்லா ஸ்ப்ரெட்டும் ஆயிருக்கு, நல்லா ஸ்மெல்லும் போயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இன்னும் வறுக்கணும் அப்படின்னா வறுத்துக்கோங்க. நல்லா முறுவலாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ரெடி ஆயிடுச்சு பொட்டேட்டோ. கார்னிஷ் பண்ணிக்கிறேன் கறி லீவ்ஸ் போட்டு. மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சால்ட்லாம் கரெக்டாக போடுங்க, கம்மியாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி டு சர்வ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.